வணக்கம் நேர்களே, என் குருநாதர் நீலகண்ட விநாயகப் பெருமானின் பொற்பாதங்கள் பணிந்து, குரு பரம்பரை மேப்பாடு இல்லத்து குருமார்களின் பாதம் பணிந்து, ஜோதிட ரகசியங்களின் தினசரி ராசி பலன்களை வச்சு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரிசுதன், மகாவராய ஜோதிஷப்பிடம் சிவன்மலை மற்றும் கோவை. நேர்களே, இன்றைய தினசரி ராசி பலன்களின் நிகழ்ச்சியில் நாம் 12 ராசிகளுக்குமான விரிவான ராசி பலன்கள், இன்றைய நாளின் சிறப்பு அம்சங்கள், சுப மற்றும் அபமுகூர்த்தங்கள் போன்ற பல விஷயங்களை விரிவாக காணலாம். இன்றைய நாள் 16/1/2022, பிலவாண்டு, தை மாதம் 3ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை சதுர்த்தசி திதி, அதிகாலை 4:12 வரை. திருவாதிர நட்சத்திரம் காலை 3:14 வரை. காணும் பொங்கல் திருநாள். சித்தயோகம் நாள் முழுமைக்கும். நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. ராகுகாலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை காலம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுஷம், சந்திராஷ்டம ராசி விருச்சிகம். இன்றைய வாரசூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரியோதயம் காலை 6:34, சூரிய அஸ்தமனம் மாலை 5:52. கிரகநிலைகள்: ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், மகரத்தில் சூரியன், புதன் மற்றும் சனி, கும்பத்தில் குரு. நேர்களே, இப்பொழுது 12 ராசிகளுக்குமான விரிவான ராசி பலன்களை நாம் காணலாம். மேன்மைத்தகு மேஷ ராசி நேயர்களே, மேஷத்திற்கு இன்றைய நாள் சிறப்பான நாள். சுகஸ்தானாதிபதி சந்திரன் முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் திருவாதிரை நட்சத்திரம் ராகுவின் சாரம் வாங்கியிருக்காரு. நிச்சயமாக பொருளாதார வரவு இன்றைக்கி உங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத பொருளாதார வரவுகள், உங்கள் தாயார் வழி தாய் வழி உறவுகள், தாய் மாமன் அல்லது தாயார் வாங்கி வச்ச சொத்து, இந்த மாதிரி அட்லீஸ்ட் உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெண்கள் மூலமாகவாவது ஏதாவது பொருளாதார வரவு இன்றைக்கி உண்டு. தனஸ்தானத்தில் ராகு பொருளாதார வரவை திருப்தியாக கொடுத்தாலும் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் புயல் ஏற்படுத்திட்டு தான் போவார் ராகு. ஏன்னா குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை. அஷ்டமஸ்தானத்தில் கேது, எதிர்பாராத கெட்ட நிகழ்வுகள், கொஞ்சம் இறந்து போனவங்களுக்கு திதி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தணும். பாக்யஸ்தானத்தில் ராசிநாதன் அருமையான அமைப்பு, கணவன் மனைவி உறவுகளில் அந்யோன்யம் நீடிக்கும். ரொம்ப காலமாக பிரச்சனை இருந்தது இப்போ கொஞ்சம் சுமூகமான முடிவுக்கு வரும். தொலைதூர பிரயாணங்கள் நிச்சயமாக நல்ல லாபத்தை கொடுக்கும். 10 சனி, சூரியன் மற்றும் புதன் தொழில் விஷயங்களில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். இருந்தாலும் ஒரு மாற்றம், இடமாற்றம், வேலை மாற்றம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்பட வாய்ப்புண்டு. லாபஸ்தானம் குருவால் வலுவடைந்திருக்கு. நிச்சயமாக தெய்வ அனுகூலமும் பொருளாதார வரவும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலம் மேஷத்துக்கு. மேஷராசினியர்களுக்கு கொஞ்சம் உங்கள் தசை புக்தியும் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நிச்சயமாக இந்த நாள் நல்லாயிருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிக்கல் சிங்காரவேலர். அனுகூலமான எண்கள் 9, 18, 27. ராசியான நிறம் சிகப்பு. அனுகூலமான திசைகள் கிழக்கு. விவேகம் விடாமுயற்சியும் கொண்ட ரிஷபராசினியர்கள், ரிஷபத்திற்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில், பொருளாதார வரவு திருப்திகரமாக இருக்கும். பொருளாதார முயற்சிகள், பணம் வாங்கிறது கொடுக்கறது சிறப்பாக இருக்கும். சகோதரர்களால் நிச்சயமாக லாபம், பொருளாதார வரவு கிடைக்கக்கூடிய நாள். ற்கு சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார், கூடவே செவ்வாய். தவறான பழக்க வழக்கங்கள், நீங்கள் வயசு பொண்ணு அல்லது வயசு பையனாக இருந்தால் இந்த காலகட்டங்களில் உடல் ரீதியான ஒரு தேடலுக்கு உங்களை தள்ளிடும். அதனால் சற்று எச்சரிக்கையோடையும் உங்களுடைய உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்க வேண்டியது நல்ல காலம். நீங்கள் இந்த காலத்தில் சிவபுராணத்தை படிக்கணும். சிவபுராணம் படிக்க படிக்க உங்களுக்கு அந்த உடல் மேல் உள்ள பற்று அப்படின்றது, அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்றது சரியாயிடும். ராசிநாதன் அட்டமஸ்தானத்தில் இருக்கும்போது இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் சரியாக தோணினாலும் அது அவ்வளோ சரியாக இருக்காது. ஸோ இந்த காலங்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துருங்க. பிறப்பு உறுப்பு, கழிவு உறுப்புகள், கழிவு பாதைகளில்
ஏதாவது நோய் தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க, ஹைஜீனிக்காக இருங்க. கணவன் அல்லது மனைவி உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும், ஒரு டிஸ்டன்ஸு, ஒரு ஒட்டு இல்லாமல். கவலைப்படாங்க, சரியாக போயிடும் ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம். சுபத்திற்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க, கொஞ்சம் எண்ணங்கள் முடிவுகளில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பூவராக பெருமாள், அனுகூலமான எண்கள் 6, 15, 24, ராசி நிறம் வெள்ளை, அனுகூலமான திசைகள் தென்மேற்கு. மதிநுட்பமிக்க மிதுனராசினியர்களே, மிதுனராசினியர்களுக்கு இது ஒரு சிறப்பானால். ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார், உங்களுடைய ராசியிலேயே தனாதிபதி சந்திரன் இருக்காருங்க. தனாதிபதி சந்திரன் உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதியாகவும் வர்றதுனால இன்றைக்கி நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அஷ்டமாதிபதி கூட இருக்கிறதுனால கொஞ்சம் சோம்பேறித்தனம், தொழிலில் மந்த நிலை, கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, ஏதோ காரணத்தினால தொழில் சரியாக இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம். இப்போ கொஞ்ச நாளாகவே மிதுனத்துக்கு அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் கவலைப்படாதீங்க, உங்களுடைய ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் வலுவாக இருக்காருங்க. ஸோ குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுது. அப்போது பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும் உங்களுடைய மரியாதை மதிப்பு இதெல்லாம் குறையாது சமுதாயத்தில். உங்கள் பொருளாதாரத்தில் தொழிலில் பெருசாக இது இல்லைனாலும் உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் குழந்தைங்க இவங்கெல்லாம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ மிதுனத்திற்கு ஒரு வகையில் பார்த்தா நல்ல அமைப்பு தான். அஷ்டமாதிபதி வலுவாக இருக்கிறதுனால எதிர்பாராத திடீர் அமைப்புகள் மூலமாக வருவாய் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. நீங்கள் அதில் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கலாம். உங்களுடைய ராசிக்கு குறிப்பாக சொல்லணுன்னாக்க, பூர்வ புண்ணியாதிபதி 7 இடத்துல, காதல் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு காதல் கைகூடும், கணவன் மனைவி உறவுகளிடையே சற்று அந்யோன்யம் அதிகரிக்கும். இது ஒரு சிறந்த நாள் தான் மிதுனராசி நேயர்களுக்கு. உங்களுடைய ராசிக்கு 6 இடத்துல கேது, இதுவும் நல்ல அமைப்பு தான். எதிரிகள் நோய் கடன் அமைப்புகள் பெருமளவு குறையும். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 9 இடமான குரு பகவான் 9 இடத்துல இருக்கும்போது நிச்சயமாக தெய்வ அனுகூலம் உங்களுக்கு உண்டு. 12 இடமான விரயஸ்தானத்தில் ராகு, கொஞ்சம் தேவையற்ற ஊதாரித்தனமான செலவுகளுக்கு நீங்கள் அதிகமாக இது பண்ணுவீங்க. இப்போது பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணுற மாதிரிலாம் வாய்ப்பு வரும், அநியாய செலவுகள், அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது சிறப்பானா. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆதிசேஷன், அனுகூலமான எண்கள் 5, 14, 23, ராசியான நிறம் பச்சை, அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு. கடமை உணர்ச்சி தவறாத கடகராசினியர்களே, அஷ்டமத்தில் குரு, கண்டகத்தில் சனி, இது வருட கிரகங்கள் ரெண்டுமே அமைப்பு சிறப்பாக இல்லை, அதனால் கொஞ்சம் தன்னம்பிக்கை குறையும், அடிக்கடி ஏதாவது நோய் தொல்லைகள் வரலாம், உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகிற நிலைகள் ஏற்படலாம், மனைவி கணவன் மேலே சந்தேகம் ஏற்படலாம், மனைவி கணவன் நினச்சி விரக்தி அல்லது அவங்களால் வெறுப்படைகிற நிலை வரலாம். இது வந்து கொஞ்ச நாளாகவே கடகத்துக்கு இப்படி தான் இருக்குது, கொஞ்சம் பொறுங்க. மே மாதம் குரு பெயர்ச்சி ஆகிடுது, அப்போ வந்து நிச்சயமாக 9 இடம் பாக்கியத்துக்கு குரு போகும்போது எல்லாமே டோட்டலாக அப்படியே தலைகீழாக மாறிடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் பொறுமை காக்கணும். சந்திரன் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது செலவு ஏற்படலாம் உடல்நிலை காரணமாக. ஸோ செலவு வந்தால் பண்ணிடுங்க. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது, குலதெய்வ அருள் இல்லைங்க, குலதெய்வத்தை போய் நல்லா கும்பிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார், அதுவும் அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை. நிச்சயமாக தெய்வ அனுகூலம்ன்றது ரொம்ப குறைவாக இருக்குது. யாருக்கு? நம்மளுடைய கடகராசினியர்களுக்கு. ராசிநாதனும் 12 இருக்கார், பூர்வ புண்ணியாதிபதியும் வந்துட்டு உங்களுக்கு கடகத்திற்கு பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய், செவ்வாயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 இடமான பகைஸ்தானத்தில் இருக்கார், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது. ஸோ தெய்வ அனுகூலம் ரொம்ப குறைவாக இருக்குங்க. சாமி நல்லா கும்பிடுங்க. வீட்டு பக்கத்தில் விநாயகர் கோயில் இருந்தால் மறக்காமல் தினமும் போங்க. கடகத்திற்கு அவ்வளோவா சரியில்லை, அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமை காக்க வேண்டிய ஒரு காலம்தான். வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர், அனுகூலமான எண்கள் 2, 11, 20, ராசியான நிறம் வெள்ளை, அனுகூலமான திசைகள் வடக்கு மற்றும் வடகிழக்கு. சீரிய தலைமை பண்புகளை கொண்ட சிம்ம ராசினியர்களே, சிம்மத்திற்கு பியூட்டிஃபுல்லான காலம்,
விரையாதிபதி லாபஸ்தானத்தில் செலவுகள் ஜாஸ்தி இருக்குங்க, குறிப்பாக பெண்கள் சம்மந்தமான செலவு குடும்பத்தில். இது தவிர நான்காம் இடத்தில் கேது, அவ்வப்போது மனக்குழப்பம் மன உளைச்சல் ஏற்படும். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. குழந்தைகள் வளர்ச்சி, குழந்தைகளின் ஆரோக்கியம், உயர்கல்வி, டீலர்ஷிப்பு, கிரிப்டோ இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு வளர்ச்சி, சுகஸ்தானம் நல்லாயிருக்கு, சுக அதிபதி நல்லா இருக்காரு. ஆறாம் இடத்துல சனி சூரியன், அதுவும் நல்ல அமைப்பு தான். எதிரிகள் நோய் பகைகளை வெல்லும் அமைப்பு. ஏழாம் இடத்துல குரு. கல்யாணம் ஆகாத சிம்மராசினியர்களுக்கு நிச்சயமாக நீண்ட காலமாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்ல அமைப்புகள் நிறையா இருக்குங்க. குருவின் பார்வையும் உங்களுக்கு பலமாகவே இருக்குது. நல்ல நாள். நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நடராஜர். அனுகூலமான எண்கள் 1, 10, 55. ராசியான நிறம் சிகப்பு. அனுகூலமான திசைகள் கிழக்கு. கன்னியமிக்க கன்னி ராசினியர்களே, கன்னி ராசிக்கு புதன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய அதிபதி கூட. இது ரொம்ப அருமையான அமைப்பு. குலதெய்வ அனுகூலம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. குலதெய்வத்தின் அருள் கூடவே இருக்குது. ஸோ நீங்கள் தைரியமாக இருங்க. உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் ராகு. முடிந்தால் பஞ்சமி திதி அன்னைக்கு ஏதாவது அம்பாள் கோயிலில் சர்ப்பம் அந்த இது புத்து இருக்குல்ல, புத்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதுக்கு போயிட்டு விளக்கு பொருத்தி கும்பிட்டுவாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. அப்படி பண்ணும்போது சிறப்பு. ராகு காலத்தில் துர்கைக்கு விளக்கு, எலுமிச்ச விளக்கு போடலாம். ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் கேது. முயற்சிகள் கொஞ்சம் தாமதமானாலும் வெற்றி அடையும். சுகஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய். இதுவும் நல்ல அமைப்பு தான். என்ன, கொஞ்சம் சுக்கிரன் செவ்வாய் இருக்கும்போது ஃபேமிலியில் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக இருந்தாங்கன்னா ரொம்ப மறக்க முடியாத ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டம். நல்ல அமைப்பு. ஆறாம் இடத்துல குரு. குழந்தைகளுக்கு மட்டும் கொஞ்சம் அவ்வப்போது உடல்நிலை சரியில்லாமல் போகும், அது மட்டும் பார்த்துங்க. கன்னிராசி நேயர்களுடைய குழந்தைகளுக்கு மனைவி அல்லது கணவனால் செலவு எதிர்பார்ப்பீங்க, செலவு உண்டு. மற்றபடி சிறப்பான நாள். ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன், லாப அதிபதி. இதுவும் நல்ல அமைப்பு. தொழில் விஷயமாக, பிஸ்னஸ் விஷயமாக நல்ல லாபம் ஏற்படும் வாய்ப்பு. நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கருடன். அனுகூலமான எண்கள் 5, 14, 23. ராசியான நிறம் பச்சை. அனுகூலமான திசைகள் தென்மேற்கு. துல்லியமான தர்ம சிந்தனையை கொண்ட துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்குது. இது நல்ல அமைப்பு தான். முயற்சி ஸ்தான அதிபதி 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். இதுவும் வந்துட்டு உங்கள் முயற்சிகளுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகூலம் கிடைக்கும் காலம். புது முயற்சிகள், புதுசாக நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்வீங்க, அது பிஸ்னஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், அது எப்படின்னாலும். உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில், துலாத்திற்கு சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி வலுவாக இருக்கார். கூடவே விரயஸ்தானாதிபதி. வீடு, வண்டி வாகனங்கள், போக்குவரத்து, எங்கேயாவது சுற்றுலா போகிறது இந்த மாதிரி விஷயங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. உங்களுடைய ராசிக்கு லாப அதிபதி அதே 4ஆம் இடத்துல. ஸோ வீடு, வண்டி வாகனங்கள் விற்கிறதுனாலேயோ அல்லது ஏதாவது ஒரு அமைப்புனாலும் பண வரவு நிச்சயமாக ஏற்படும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான். குழந்தைகளால் மரியாதை, மகிழ்ச்சி, நல்ல நம்பிக்கையான எதிர்காலம் ஏற்படும் காலம். அஷ்டமஸ்தானத்தில் ராகு. கொஞ்சம் எப்பயுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். எதிரிகள் கிட்ட கண்ணுக்கு தெரியாத மறைமுக எதிரிகள் பேரை கெடுத்து விட்டுருவாங்க. சொல்கிற வார்த்தைகளாகட்டும், பழகிற இடங்களாகட்டும் சற்று எச்சரிக்கையும் நிதானமும் தேவை. நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காமதேனு. அலுகூலமான எண்கள் 6, 15, 24. ராசியான நிறம் வெள்ளை. அனுகூலமான திசைகள் மேற்கு. வீரியம் மிக்க விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம நாள். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்றைக்கி கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீண்ட தூர, நீண்ட கால திட்டங்கள் எதையும் இன்னைக்கு தீட்டக்கூடாது. போக்குவரத்துக்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். இன்றைய நாள் தெய்வ வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர் மற்றும் பத்ரகாளி அம்மன். அனுகூலமான எண்கள் 9, 18, 27. ராசியான நிறம் சிகப்பு. அனுகூலமான திசைகள் வடமேற்கு. தன்னலம் இல்லாத தனுசு ராசினியர்களே, தனுசிற்கு இது சிறப்பான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்தில்
உங்களுடைய அட்டமாதிபதி. சந்திரன் ஏழாம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்புனாலும் கூட வளர்பிறை சந்திரன் அவரே உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக வர்றார். அதனால் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்துவார். ஒய்ஃப்க்கு ஹெல்த்து அல்லது அவங்களுடைய நிம்மதி கெடும் காலம். முடிந்த அளவுக்கு ஒய்ஃப் கூட ஹஸ்பண்ட் கூட சண்டை போடாதீங்க. தனுசு ராசி நேர்கள், உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு அருமையான அமைப்பு. எதிரிகள் நோய் கடன்கள் தீரும், நல்ல அமைப்புகள் உண்டாகும். ராசிக்கு நான்குக்குரிய குரு பகவான் மூன்றாம் இடத்துல, அவரே உங்கள் ராசிநாதனாகவும் வர்றாரு. முயற்சிகள் பெருகும். இந்த காலத்தில் வீடு மாற்றுறது, வீடு வாங்கிறது விற்கிறது, வண்டி மாற்றுறது, வண்டி வாங்கிறது விற்கிறது, இந்த முயற்சிகள் பெருமளவு நிறைவேறாது. அப்படியே நிறைவேறிச்சினாலும் நிறைய செலவு, உங்களுக்கு நஷ்டம் கொடுத்துரும். ஸோ அந்த விஷயங்களை செய்யாதீங்க. தனஸ்தானத்தில் தனாதிபதி வலுவாக இருக்காருங்க. கூடவே உங்களுடைய பாக்யாதிபதியும் பத்தாம் இடமான பூர்வ புண்ணியாதிபதியும் தர்ம கர்மாதிபதி யோகம் தனஸ்தானத்தில் அருமையான அமைப்புங்க. நல்ல அனுகூலமான காலம் தனுசிற்கு. பன்னிரெண்டாம் இடத்தில் கேது. கொஞ்சம் தூக்கத்தில் ஒரு தெளிவு இல்லாமல், செலவு பண்ணுறதில் ஒரு நிதானம் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். இல்லைன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் உண்டாகும். நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நந்திகேஸ்வரர். அனுகூலமான எண்கள் 3, 12, 21. ராசியான நிறம் மஞ்சள். அனுகூலமான திசைகள் கிழக்கு மற்றும் வடகிழக்கு. மக்கத்தான மகர ராசி நேயர்களே, மகரத்திற்கு ஜென்மச்சனி. ஜென்மச்சனி தலையில் இருக்கும்போது சோம்பேறித்தனம், குழப்பநிலை, தேவையற்ற சிக்கல்களில் போய் தலையை ஒட்டுக்கிறது, நீங்கள் எந்த விஷயம் தொட்டாலும் சரியாக முடியாமல் சிக்கலில் மாட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். உங்கள் புத்தி தெளிவாக இருக்காது. உங்கள் கண் முன்னாடி ஒரு கருப்பு திரையை போட்டால் எப்படி உங்களுக்கு பின்னாடி இருக்கிற எதுவுமே தெரியாதோ அந்த மாதிரி எதிர்காலம் ரொம்ப பிளாங்காக இருக்கும். அதுதான் ஜென்மசனியோடைய ஒரு ப்ரைம் இது. எதிர்காலம் பிளாங்காக இருக்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு ஜென்மச்சனி வந்தால் வரும். அடுத்து என்ன பண்ண போகிறோனே தெரியலையே ஆண்டவா அப்படின்ற மாதிரி கவலைப்படாதீங்க, சரியாக போயிடும். மகரத்திற்கு சனி ஆட்சி நாதனாகவும் வர்றதுனால மற்ற ராசிகளுக்கு ஜென்மச்சனி கொடுக்குற பிரச்சனைகளில் பாதி தான் கொடுப்பார். அதனால் பயப்படாதீங்க. மனைவி அல்லது கணவனுடன் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது முடிஞ்சளவுக்கு பேசி தீர்த்துக்குங்க. இல்லைன்னா அது ரொம்ப இழுத்துக்கிட்டே போகும். சண்டை போட்டு டைவர்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு முடிந்த அளவுக்கு போகாதீங்க. ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் குரு தனகாரகன். தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறது அருமையான அமைப்பு. பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை ஏற்படும். பத்துக்குரிய தொழில் ஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். லாபாதிபதி கூட. தொழில் விஷயத்தில் கொஞ்சம் வெளிநாட்டு மூலமாக லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. புதுசாக தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் செலவுகள் வரவும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறது பண விஷயங்களில் ஏற்படுற முயற்சிகள் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு. பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய திதி கர்மங்களை கரெக்டாக செய்யாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போயிடும். பித்ருஸ்தானம் பூர்வீக ஸ்தானம் அடிவாங்குது. குலதெய்வத்தை போய் தைரியமாக கும்பிட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேய பெருமாள். அனுகூலமான எண்கள் 8, 17, 26. ராசியான நிறம் கருப்பு. அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு. குணகுன்றாதிகளும் கும்பராசி நேயர்களே, கும்பத்திற்கு இது ஒரு நல்ல நாள். ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கார். விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் உங்களுடைய ராசிக்கு பெரும்பாலும் விரயத்தை அதிக அளவு கொடுக்க மாட்டார். அப்படியே கொடுத்தாலும் அது நல்ல எதிர்கால திட்டங்களுக்கான சுப விரயமாகத்தான் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சனி 12ஆம் இடத்துல இருக்கும்போது தொலைதூர பிரயாணங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வெளிநாடுகளில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்புகள், நல்ல கான்ட்ராக்ட், நல்ல சம்பளம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. விரயச்சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் செலவுகள் நிச்சயமாக இருக்க தாங்க செய்யும். அதே போல் ஜென்மகுரு. ஜென்மகுரு அப்பப்போ தன்னம்பிக்கை தளர்வடைய வைப்பாருங்க. உங்களுக்கு என்னடா நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு தெரியலையே அப்படின்ற லெவலுக்கு மைண்டுக்குள்ளே ஒரு குழப்பத்தை, குழப்பமான நிலையை உண்டு பண்ணிடுவார். இது ஜென்மகுரு செய்கிற வேலை. இது தவிர லாபஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் அமைப்பு நல்ல சிறப்பான அமைப்பு. தொழில் நல்லா இருக்குங்க.
தொழில் ஸ்தானமே லாபஸ்தானத்தில் இருக்கார். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்ல வளர்ச்சி ஏற்படும். பெண்கள் கூட வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக நல்ல வளர்ச்சி ஏற்படும். கும்பத்திற்கு சனியினுடைய அமைப்பு மற்றும் குருவினுடைய அமைப்பு அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. கணவன் மனைவி உறவுகள் நிச்சயமாக மேம்படும். ஏன்னா குரு பார்வை ஏழாம் இடத்துக்கிறதுனால நிச்சயமாக கணவன் மனைவி உறவுகள் மேம்படும். ரொம்ப காலமாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறீங்களா கும்பராசினியர்கள், நிச்சயமாக இந்த டைமில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். சிறப்பான நாள் தான். நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்ப சுவாமி. அனுகூலமான எண்கள் 8, 17, 26. ராசியான நிறம் கருப்பு. அனுகூலமான திசைகள் தென்மேற்கு. மக்களை கவரும் மீன ராசி நேர்களே, மீன ராசிக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம். உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 12 இடத்தில் சுப விரயங்கள், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கான நிலைகள் ஏற்படும். 4 புதன் 11 இடமான லாபஸ்தானத்தில். அப்போது மனைவி மற்றும் தாயாரால் நல்ல நிலை, நல்ல ஒரு ஒரு சிறப்பான ஒரு சப்போர்ட் அந்யோன்யம் ஏற்படும். அம்மாவும் சப்போர்ட் பண்ணுவாங்க, மனைவியும் சப்போர்ட் பண்ணுவாங்க, மனைவி அல்லது கணவன், அது எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். வண்டி வாகனங்கள், போக்குவரத்து, இந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். லாபஸ்தானத்தில் லாப அதிபதி சிறப்பான அமைப்பு. 6 லாபஸ்தானத்தில் அரசு வேலை, மக்கள் சேவை, அரசாங்க தேர்வுகளுக்காக போட்டி போடுறது, இந்த மாதிரி இருக்க எல்லாருக்குமே இது நல்ல அமைப்புங்க. சிறப்பான நல்ல பலன்களை தரும் காலகட்டம் மீனத்திற்கு. நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நந்திகேஸ்வரர். அனுகூலமான எண்கள் 3, 12, 21. ராசியான நிறம் மஞ்சள். அனுகூலமான திசைகள் வடக்கு மற்றும் வடகிழக்கு. நேர்களை, இதுவரை நாம் 12 ராசிகளுக்குமான விரிவான ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இறைவன் உங்களுக்கு எல்லா நலங்களையும் வளங்களையும் அள்ளித்தரட்டும் என்று கூறி வாழ்த்தி விடை பெறுவது உங்கள் வராகி ஜோதிடன் ஜாமக்கோல் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேர்களே, வணக்கம்.